என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சயின்ஸ் அவேர்னஸ் கொடுக்கலான்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் லான்ச் பண்ணியிருந்தோம்ல, அதனோட இமேஜஸ்லாம் வந்துருந்தது. ஸோ அதை பற்றிலாம் சின்னதாக ஒரு லெக்சர் கொடுக்கலான்னு யோசிச்சிருந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த ஐன்ஸ்டைன் ரிங் பற்றி புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு. அதான் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பில் ஐன்ஸ்டைன் ரிங்கினுடைய அந்த இமேஜ் வந்து விழுந்திருந்தது. ஸோ அதை பற்றி ஒரு லெக்சர் கொடுக்கலான்னு சொல்லி, ஐன்ஸ்டைன் ரிங்னா என்னன்னு தெரியுமா, ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பினுடைய இமேஜ் இருக்குது சொல்லி சொல்லும்போது, அப்போ ஐன்ஸ்டைன் வந்து அவருடைய ரிங்கை தொலைச்சிட்டாரா, ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் தான் கண்டுபிடிச்சா. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து வழக்கமாக ஒரு கடி ஜோக் மாதிரி வரும். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான், நம்மளும் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது இப்படி தானே பண்ணியிருந்தோம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொன்னாங்க. பசங்க என்ன நினச்சிட்டாங்க, ஐன்ஸ்டைன் ரிங் அப்படின்றது வந்து நியூட்டன் ரிங்குக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஸோ நியூட்டன் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு நியூட்டன்ஸ் ரிங்கில், அது வந்து ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சிருக்காரு. பொதுவாக ரிலேட்டிவிட்டி அப்படி தானே வருது, நியூட்டன் கண்டுபிடிச்ச விஷயம் தப்பு, அதுலேருந்து தான் புதுசாக ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று வருது. இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணி நியூட்டன்ஸ் ரிங்க் ஐன்ஸ்டைன் ரிங்குன்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐன்ஸ்டைன் ரிங்குக்கும் நியூட்டன்ஸ் ரிங்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றியே பார்க்க போகிறோம். ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், பட் ஒரு இடத்துல ரெண்டுமே சம்மந்தப்படுது. பட் எந்த இடத்துலையும் நியூட்டன் சொன்னது தப்புன்னு சொல்லி ஐன்ஸ்டைன் இந்த விஷயத்துல சொல்லவே இல்லை. ஸோ இந்த கிளாரிட்டியோட இந்த வீடியோவை நம்ம அணுகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ரேண்டம் தாட்ஸ், நான் உங்களுடைய வினோத். சரி, ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டைன் ரிங்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஐன்ஸ்டைன் ரிங்குக்கும் அவர் போட்டிருந்த ரிங்குக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இப்போ JWST அதாவது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்திருக்க இமேஜ்ல பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் இமேஜ்ல இந்த ஐன்ஸ்டைன் ரிங்கு பார்ஷியலா விழுந்திருக்கு. இதுக்கான காரணம் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கான காரணம் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில ஐன்ஸ்டைன் சொன்ன அந்த விஷயங்கள் தான். ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி பத்தி ஒரு ஹோல் சீரீஸே நம்ம பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி பத்தியும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்கை தரேன். ஒரு ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்ன்ற விஷயம் இருக்கு, அதாவது ஒரு பொருளை ஸ்பேஸ்ல வைக்கும் போது அந்த ஸ்பேஸ் வளைஞ்சிருக்கும், அப்படி வளைஞ்சிருக்கிற பட்சத்துல அதுல வர ஒளியும் வளைஞ்சுதான் வரும் அப்படின்றது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. இந்த கிராவிடேஷன் லென்சிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் தேவை. நம்மளுடைய அப்சர்வர் அதாவது நாம, அந்த பக்கம் ஒரு பொருள், நடுவில் லென்ஸ் மாதிரி ஒரு பொருள். ஸோ நாம அப்சர்வர், அந்த பக்கம் எந்த பொருளை பார்க்குறோம், நடுவில் லென்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி விளையாடுது. அதாவது ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரில் நடுவில் ஒரு பெரிய பொருளை வைக்கும் போது அது வழியாக ஒளியே வளைஞ்சு வர்றதில்ல, இந்த வளைஞ்சு வர ஒளியை நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது அது வளைஞ்சு வர்றது ஒரு ரிங்கு மாதிரி தெரியும். ஸோ இதில் அலைன்மெண்ட் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால இந்த ஐன்ஸ்டைன் ரிங்கை ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ இதில் அலைன்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெக்சரில் இதை பற்றின விஷயத்த சொன்னாங்க. இதுக்கு ஹாலோ எஃபெக்ட் ஆர் ரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. இது வந்து 1924 தான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்றாங்க. ஆனால் 1924 சொன்னாலும் நம்மளால 1998 வரைக்கும் இதை பார்க்கவே முடியல. 1998 தான் ஒரு ஐன்ஸ்டைன் ரிங்கை வந்து நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்புக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா அதன் மூலியமாக தான் நம்ம இதை பார்த்தோம். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா நினைக்கிறேன் அவங்க கொலாபரேஷன் பண்ணி, அதாவது ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எல்லாம் வாடகைக்கு எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு பர்டிகுலர் டைமை எடுத்து அவங்க வந்து ஒரு டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்போஷரில் வச்சு அவங்க ரிசர்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த ஐன்ஸ்டைன் ரிங் அப்படின்ற விஷயத்த கேப்சர் பண்ணுறோம். May 2028 ஒரு கம்ப்ளீட் ஐன்ஸ்டைன் ரிங் தெரியறதுக்கு 45% வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா சென்டாரி ஏ அப்படின்ற ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரெட் ஸ்டாரை வந்து இந்த ஆல்ஃபா சென்டாரியே ஒரு லென்ஸ் மாதிரி இருந்து நமக்கு வந்து ஐன்ஸ்டைன் ரிங்காக காட்டப்போகுது. இதுக்கான பாசிபிலிட்டி 45% இருக்கு, ஏன்னா இதில் அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தெரியும், இல்லைனா தெரியாது. நான் சொல்றது வந்து ஒரு ஃபுல் ஐன்ஸ்டைன் ரிங் தெரியறதுக்கான பாசிபிலிட்டி. ஷேலோவாக பார்ஷியலாக நம்ம கிட்ட டசன் கணக்கில் ஐன்ஸ்டைன் ரிங் இமேஜஸ் இருக்கு. இப்போ JWST எடுத்தது கூட ஒரு பார்ஷியல் ரிங் தான். அந்த பின்னாடி இருக்க ஒரு பொருள் தான் நம்ம பார்க்குறோம்ல, நடுவில் வந்து ஒரு கனமான பொருள் சூரியன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை தான் வளைச்சி எடுத்துகிட்டு வருது. அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், பட் அது பின்னாடி இருக்கிறது பொதுவாக ஒரு கேலக்சியாக இருக்கும் சரியா, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அது ஒரு கேலக்சியாக தான் இருக்கும். ஒரு ஸ்டார் இந்த மாதிரி வளைஞ்சி வரது பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். 2028 தூரத்தில் இருக்க ரெட் ஸ்டார் தான் வளைஞ்சு வரதை நம்ம பார்க்க போறோம். ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்தது வந்து ஒரு கேலக்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார் வளைஞ்சி நம்ம பார்க்கல இது வரைக்கும். அண்ட் இந்த ஐன்ஸ்டைன் ரிங் ஒன்னே ஒன்று தான் தெரியுமான்னு கேட்டால் கிடையாது, ரெண்டு ரிங்கு கூட தெரியலாம். ஏன் என்ன ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்ல எல்லா பக்கமும் வளையும் போது ஒரு பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு
ரெண்டு ரிங்கா கூட தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டன்ட்ல இருக்கணும், பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கிற விஷயங்கள்லாம் வரும்போது அதை வந்து நம்மளால அந்த டபுள் ரிங்கெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இதை பத்திலாம் ஆராய்ச்சிகள் பண்ணும்போது டார்க் மேட்டர் பத்தியோ இல்ல டார்க் எனர்ஜி பத்தியோ முக்கியமா ஷேப் ஆஃப் தி யூனிவர்ஸ் பத்தியெல்லாம் இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா இது வந்து ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இல்லையா, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி அப்படின்றது. நிறைய அதிகமான ஒரு பொருள் ஸ்பேஸ்ல இருக்கும்போது நம்மளுடைய யூனிவர்ஸ் வந்து எப்படி வளையுது, அண்ட் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு பொருள் லைட் வரும்போது அப்போ யூனிவர்ஸ் எவ்வளோ வளைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்மளால் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி பற்றி நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு, அதெல்லாமும் நான் தெரிஞ்சிக்க முடியும். டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி பற்றியே நான் தனியாக வீடியோ போடுறேன், ஒரு பாப்புலர் சயின்ஸ் வீடியோ போடுறேன். அதே மாதிரி கேல்குலேஷன் சம்மந்தப்பட்டு டார்க் மேட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், ஆக்சுவல் கேல்குலேஷன் என்ன அப்படின்றது நான் என்னுடைய அஸ்ட்ரானமி கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் ஒன்று தயார் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த டபுள் ஐன்ஸ்டைன் ரிங்லாம் எப்படி தெரியும், எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 in 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 10,000 ஒரு சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த டபுள் ரிங் தெரியறதுக்கு. ஸோ இதுதான் ஐன்ஸ்டைன் ரிங் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ அப்படியே வந்து நியூட்டன்ஸ் ரிங்னா என்னன்னு பார்ப்போம். இதுக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு விஷயம் தான் நியூட்டன்ஸ் ரிங். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன், இந்த நியூட்டன்ஸ் ரிங்கை கண்டுபிடிச்சது நியூட்டனே கிடையாது, ராபர்ட் ஹூக் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். ராபர்ட் ஹூக் கிட்டேருந்து திருடி நியூட்டன் இதை வச்சுக்கிறார். நியூட்டன் யாரு, ராபர்ட் ஹூக் யாரு, ராபர்ட் ஹூக்கும் நியூட்டனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம நியூட்டன் சீரீஸ் அதாவது அஸ்ட்ரானமி சீரீஸில் நியூட்டனை பற்றி போட்ட வீடியோஸில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அண்ட் நான் எழுதின ஃபர்ஸ்ட் புக்கே நியூட்டன் பற்றி தான், அதில் இதை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஆப்பிள்லாம் நியூட்டன் அப்படின்றது அந்த புக்கினுடைய பேர். புக் ஃபேர்ல இதெல்லாம் கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. ஸோ ராபர்ட் ஹூக் 1665 மைக்ரோகிராஃபியா அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் வந்து இந்த நியூட்டன்ஸ் ரிங் பார்த்தின விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து ஆப்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். 1665 இவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்த 1666 அதாவது அந்த பிளேக் டைம்ல நியூட்டன் வந்து இதை படிக்கிறார். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு ராபர்ட் ஹூக் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நியூட்டன் பப்ளிஷ் பண்றார். அவர் பொதுவாகவே பப்ளிஷ் பண்ற எண்ணம் நியூட்டனுக்கு கிடையாது. லைட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலுமே நியூட்டனுக்கும் மற்றவங்களுக்கும் கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, அதனால நியூட்டன் வந்து எதையுமே பப்ளிஷ் பண்ணல. அண்ட் ராபர்ட் ஹூக் கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை இவர் திருடிக்கிறார். ஹூக் இறந்து போற வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாம சைலண்டா இருந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் இவரோட பேர் போட்டு பப்ளிஷ் பண்ணிக்கிறார். பச்சையா சொல்லணும்னா எல்லா கண்டுபிடிப்புலையும் கீழே ராபர்ட் ஹூக்கினுடைய பேரை எச்சத்துட்டு அழிச்சிட்டு இவரோட பேர் எழுதிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூட்டன்ஸ் ரிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும். அதாவது டார்க் லைட்னு சொல்லி நிறைய ரிங்ஸ் தோன்றும். இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாட் கிளாஸை வச்சுருவோம் ஓகேங்களா, அந்த ஃபிளாட் கிளாஸ் மேலே ஒரு லென்ஸை வைக்கிறோம். இந்த லென்ஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சமாக வளைஞ்சா கான்வெக்ஸ் லென்ஸ். இது வைக்கும் போது இது லேசாக வளைஞ்சிருக்கிறதுனால அந்த லென்ஸினுடைய சென்டரும் இந்த ஃபிளாட் கிளாஸும் ஒன்னோட ஒன்று டச் ஆகும். மற்ற இடத்துல எந்த விஷயமுமே இருக்காது, டச் ஆகாது, அந்த இடத்துல ஏர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சமாக டச் ஆகிறதுனால இதை நம்ம 45 degrees ஸ்ப்ளிட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும். இதுதான் நியூடன்ஸ் ரிங் அப்படின்றது. இதுக்கும் அதுக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லையே அப்படின்னா அது கிடையாது, ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. என்னென்னா இந்த நியூடன்ஸ் ரிங் எதுக்கு பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணுறோம். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது என்ன, இப்போ என் கிட்ட வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு பொருள் இருக்குது. இப்போ சர்க்கிள்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு சென்டர் இருக்குது, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு, ஒரு ரேடியஸ் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த சர்க்கிள் என்னன்னே எனக்கு தெரியாது, இந்த சர்க்கிளோடைய ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு தரேன், பிச்சு தரேன் சரியா, கொஞ்சம் என்னால் இது பிக்க முடியாது, பட் யோசிக்கோங்க. அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சர்க்கிள் எவ்வளவு பெருசு அப்படின்றத சொல்ல முடியுமா, சர்க்கிளோடைய ஒரு சின்ன பகுதி இவ்வளோண்டு பீஸ் தந்தாலும் உங்களால சொல்ல முடியுமா? நியூட்டன் சொல்றாரு சொல்ல முடியும், ராபர்ட் ஹூக் சொல்றாரு சொல்ல முடியும். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க கொடுக்கற அந்த பீஸ் வந்து இந்த சர்க்கிளினுடைய எஜ்ஜில் இருக்கிறதா இருக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறோம்ல அதுல இருந்து எடுக்கணும், அதாவது அதனுடைய ஓரத்துல இருந்து நீங்க புட்டு கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி அந்த சர்க்கிள் எவ்வளவு பெருசு அப்படின்றத சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் பாத்தீங்கன்னா, இதனுடைய ஓரத்துல இருந்து அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து நீங்க புட்டு தரும்போது ஓரத்துல இருக்கிற வளைவு இருக்குல்ல, இந்த வளைவை பேஸ் பண்ணி இது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு வளைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம், இந்த வளைஞ்சிருக்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சா மொத்தமா ஒரு சர்க்கிளை போட்டுடலாம். இதுவே இதனுடைய சென்டர்ல இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வர அந்த ஓரத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் வரைக்கும் எங்க நீங்க ஓட்ட போட்டு சர்க்கிளினுடைய பகுதி எடுத்து கொடுத்தாலும் சர்க்கிள் எவ்வளவு பெருசு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதனுடைய ஓரத்துல இருந்து மட்டும் நீங்க புட்டு கொடுத்துட்டீங்கன்னா இதனுடைய ஆர்க்கை வச்சு இது எவ்வளவு பெருசா இருக்கு
அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான விஷயம். இது தெரியாமல் நம்ம நியூட்டன்ஸ் நீங்க படிச்சுட்டே இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பத்தி தெரிதா எவ்வளவு பிரில்லியன்ட்னு சொல்லி, ஒரு சின்ன இடத்துலயே ரொம்ப பெரிய வளைவு இருந்ததுன்னா அந்த சர்க்கிள் வந்து சின்ன சர்க்கிளா தான் இருக்கும். இதுவே ஒரு சின்ன இடத்துலயே வளைவு ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுப்போம், அது ஒரு பெரிய சர்க்கிளா இருக்கும். ஸோ எவ்வளவு வளைஞ்சு இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதைதான் நியூட்டன் ஆர் ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சாங்க. சரி, இதுக்கும் ஐன்ஸ்டைன் ரிங்குக்கும் என்ன சம்பந்தம், ஆர் என்ன பொதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டைன் ரிங்கில் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் நம்மளுக்கு தேவை எங்கன்னா யூனிவர்ஸினுடைய ஷேப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இங்கே அதே விஷயம் நம்ம ஒரு லென்ஸில் பண்ணுறோம். லென்ஸில் பொதுவாக நம்ம கையில் வச்சிருக்க ஒரு சின்ன பொருள், ஒரு வட்டமாக இருக்கிற ஒரு பொருளுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா கண்டுபிடிக்கிறதுக்கு, அது வந்து ஒரு பெரிய யூனிவர்ஸ்க்கே. ஸோ இதுதான் இதில் இருக்க பொதுவான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஐன்ஸ்டைன் ரிங்கும் நியூட்டன் ரிங்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்றதும், ஐன்ஸ்டைன் ரிங்னா என்ன, நியூட்டன் ரிங்னா என்னன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் புது வியூவர்ஸாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை.